ஆர்ப்பாட்டம் அறிவிச்சோம், ஆனா எப்பாட்டம் அது கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. கோஷம் போடும்போது சொன்னோம், வேலு மணி நீ சேர்த்து வச்சிருக்கலாம் பிளாக் மணின்னு. தேர்தல் உனக்கு அடிக்க போறாங்க சாவு மணி. நம்ம அண்ணாவுடைய வழியில வந்தவங்க, பெரியாருடைய வழியில வந்தவங்க, கலைஞர்கிட்ட அரசியல் கற்றுக் கொடுத்து வந்தவங்க, கண்ணியமான அரசியல் கற்றுக் கொடுத்துருக்காங்க நமக்கு. போஸ்டர்ல என் பேரை போட்டு அடிக்கிறது கூட உங்களுக்கு தைரியம் கிடையாது. இதெல்லாம் ஒரு மந்திரி, இதை விட அசிங்கமா, இதை விட சிறப்பா போஸ்டர் எடுக்கிறது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு காலையில இங்கேயும் அனுமதி கிடையாது அப்படின்ட்டாங்க. நான் தயாரா தான் கிளம்புனேன். சொன்னாங்க அண்ணா கிளம்புனா அண்ணன் கைது பண்ணுவாங்க, பரவாயில்ல யாவோட முன்னிட்ட கைது கூட அஞ்சு மாட்டேன். நிசாவே பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் உங்களெல்லாம் பார்த்து வந்து எங்க தலைவர் சயரு நீ டயரு தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சா நம்ம இளைஞர் நிர்வாகிகள்லாம் அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் இல்லை இங்க அப்படின்னா எனக்கு சேர்த்து டிக்கெட் போட்டு காலைல அஞ்சு மணி சேர்த்து ரெண்டு பேரும் போறோம் அதை சொல்லி அந்த போல டிக்கெட் அமைச்சு விட அடுத்த நிமிஷம் வெளில விட்டாங்க. நம்ம தலைவரை பார்த்து அவ்வளோ பயம். நம்முடைய தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர். காவல்துறையில் போய் முறையிடும் போது அவங்களே சொல்றாங்களாம், ஐயா நூறு ஆறு மாசம் தான் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்படின்னு. கொரோனாவை விட மோசமான ஒரு கேவலமான ஆட்சிங்க. கலைஞர் இருந்த வரைக்கும் தமிழகத்தில் நீட் தேர்வு அனுமதிக்கல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணான்னு சொல்லி கவுன்சிலிங் முறையை கொண்டு வந்து நம்முடைய ஏழை கிராமப்புற மாணவர்களும் மருத்துவர் ஆகணுங்கிறத நிறைவேற்றி வச்சது நம்முடைய கலைஞர் அவர்கள்.